லைஃப் வித் நேச்சர் சுபா. ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் சுபா உங்களோடு. நீங்கள் கேட்குற க்வெஸ்டினுக்கு ஆன்சர் அஃப்கோர்ஸ் ஊட்டச்சத்தில் தான் பகிர்ந்துட்டுருக்கேன். மறக்காமல் சுபாவுக்கு சூப்பர் தேங்க்ஸ். நீங்கள் தானே சப்போர்ட் பண்ணணும். அண்ட் சப்போர்ட் பண்ணுற ஈச் அண்ட் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச். நான் ஸ்டார்டிங்லேயே உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அண்ட் ரிப்பீட்டடாக சில க்வெஸ்டின்ஸ் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் பட்சத்தில் நீங்கள் கேட்கப்படும் கேள்விகள் அனைத்துக்குமே நான் பதில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இன்றைக்கு வீடியோ கொஞ்சம் சுவாரஸ்யமாக, நார்மலை விட நிறைய ஒரு மெடிக்கல், இந்த மாதிரிலாம் மெடிக்கலில் இருக்கா, இந்த மாதிரிலாம் நான் மருந்து மாத்திரை எடுத்திருக்கேன், இந்த மாதிரி பிரச்சனை இன்னும் தீரவே இல்லை, இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பதில் மேக்ஸிமம் இந்த வீடியோவில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதற்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ஒரு குவஸ்டின் திரும்ப திரும்ப, உங்கள் கண்ணை வந்து நீங்கள் இமைக்க மாட்டேங்கிறீங்க, அப்படியே முழிச்சிட்டு வந்து பேசுகிறீங்க அப்படின்ற ஒரு குவஸ்டின் நிறைய பார்க்குறேன். அது ஒன்று ரெண்டுலாம் நிறைய எக்கச்சக்கமாக ஒரு வீடியோ போட்டால் ஒரு 100 கமெண்டாவது வந்துடுது. அந்த அளவுக்கு வந்து கண் வந்து அவ்வளோ குண்டு குண்டு, கண் முழி வந்து இப்படி 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 கண் சிமிட்ட மாட்டேங்கிறீங்க, அந்த மாதிரிலாம் குவஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஆன்சர். ஆக்சுவலி ஆர்டிஃபிஷியலாக நம்ம கொடுக்கறது இல்லை. இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ளோவில் அந்த டீட்டெயில் வந்து அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக பகிர்ந்துக்கும் பொழுது அந்த ஒரு புரிதல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் நான் எடிட்லாம் பண்ணுறது கிடையாது. ஈவன் எனக்கு எடிட்டிங்கும் வரவும் வராது. ஆக்சுவலி வீடியோ எடுப்பேன், அப்படியே போட்டுருவேன், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. என் வீடியோஸ் பார்க்கும் பொழுதே தெரியும். இந்த ஒரு உண்மையும் நான் பகிர்ந்துக்கிறேன். ஒரு ஃப்ளோவில் நம்ம பேசும் பொழுது அந்த அந்த விஷயம் புரியணும் அப்படின்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்டில் ஷேர் பண்ணுற பொழுது நம்ம கண்ணி இமைக்கிறோமா, என்ன பண்ணுறோன்னெலாம் யோசிக்கிறதே இல்லை. ஆக்சுவலி இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயமே. இது நீங்கள் நம்மனாலும் சரி நம்மளனாலும் சரி இதுதான் நடக்கிற ஒவ்வொரு நாளும். அதே மாதிரி ஸ்வெட்டு நிறைய ஆகுது அப்படின்னா ஃபேனும் போடுறதில்லை, ஏசியும் போடுறதில்லை, ரூம் விண்டோ எல்லாத்தையும் சாத்திட்டு எந்த ஒரு சத்தமும், ஏன்னா என்னை சுற்றி நான் இருக்கிற பிளேஸ் வந்து கொஞ்சம் மெயினான பிளேஸ் அப்படின்னும் பொழுது ஈவன் ரோட்டில் போகிறது அங்கே இங்கே நான் அவ்வளோ சத்தங்கள், ஒரு வண்டியாக இருக்கட்டும் இல்லை மனுஷாளல் பேசுகிறதா இருக்கட்டும், நிறைய சத்தங்கள் கேட்குறதுனால அந்த சத்தம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபுல்லுத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் அந்த ஸ்வெட்டோடு அப்படி தான் பேசுகிறேன். இதுதான் யதார்த்தமாக நடக்கிற ஒவ்வொரு நாளும். எல்லா வீடியோஸும் நான் இப்படி தான் கொடுத்துருப்பேன். அப்புறம் ஆர்டிஃபிஷியலாக வந்து கண்ணுமொழி ஏஏ அந்த மாதிரிலாம் அப்படிலாம் இல்லை, மனுஷி தான். அடுத்து அனதர் ரிப்பீட்டட் க்வெஸ்சன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எஸ் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தைகள் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, இன்லாஸ் இருக்காங்க, அப்பா அம்மா எல்லாருமே, குடும்பமாக எல்லாரும், உறவுகள் எல்லாமே சேர்ந்து இருக்காங்க, எனக்கும் ஃபேமிலி இருக்கு. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ், உங்கள் வீட்டிலலாம் யாரும் பார்க்க மாட்டாங்களா? அஃப்கோர்ஸ் பார்ப்பாங்க. பட் என் சைடில் நான் உணவு முறைகள் கரெக்டாக நீங்கள் கேட்குற குவஸ்டினுக்கு எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து கண்ணா பின்னான்னு பேசுனீங்க அப்படின்னா அது ஏன் பொறுப்பு கிடையாதுல்ல. ஸோ நீங்கள் பார்க்குற பார்வை, எனக்கு ஊட்டச்சத்து மட்டும்தான் தெரியுது, நான் ஊட்டச்சத்து தான் உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன், அது எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. நீங்கள் அது ஒரு தவறாக ஒரு பார்வையில் பார்க்குறீங்க அப்படின்னா மிஸ்டேக் அப்போ உங்களோட கிட்ட தான் இருக்குது, உங்கள் பார்வையில் தான் இருக்குது. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அடுத்து ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும் பொழுது பரவாயில்ல, 10 பேர் தப்பாக பேசினாலும் ஒருத்தர் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கிற நடைமுறை விஷயங்களை யதார்த்தமாக ஆண்களுக்கு நீங்கள் பகிர்ந்துக்கும் பொழுது திரும்ப திரும்ப சில விஷயங்கள் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ உணவுகள் எடுக்கும் பொழுது இந்த மாதிரியெல்லாம் சரியாகுமான்னு இப்போ தான் எனக்கே தெரியுது. அந்த மாதிரி சில விஷயங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும் பொழுது பரவாயில்ல, 10 பேர் திட்டினாலும் ஒருத்தருக்காவது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது சந்தோஷம்னு சொல்ல மாட்டேன், இன்னும் ஹார்ட் ஒர்க் நிறைய கொடுக்கணும். இப்போ கொடுக்கறத விட இன்னும் நிறைய விஷயங்கள், ஆண்கள் அறியாத விஷயங்கள் இன்னும் எக்கச்சக்கமாக நிறைய இருக்குது, எல்லாமே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கு தான் கண்டிப்பாக இன்னும் நிறைய கொடுக்கணுன்ற ஒரு எண்ணமே வருது. அதுக்கு எல்லாமே காரணம் உங்களை ஐஸ் வைக்கணும், அதில் நத்திங் டு யூஸ் இல்லை, மனசில் பட்டதை ஓப்பனாக பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். முழுக்க முழுக்க சுபா ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் கொடுத்த ஒரு சப்போர்ட் தான் என்ன இன்னும் நிறைய விஷயங்கள், உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் இன்னும் நிறைய ஊட்டச்சத்தில் பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வந்து ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கான கேள்வி,
ஆசனம் வாய் பின்னாடி இருந்து பண்ணலாமா, நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆக்சுவலி பண்ணக்கூடாது. அதாவது பெண் உறுப்பில் இருந்து நீங்கள் செய்யும் பொழுது ஒரு இன்பம் இயற்கையாகவே கொடுக்கும், கணவன் மனைவி செய்யும் பொழுது. நீங்கள் மலம் கழிக்கிற வழியில் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, நோய் கிருமி நோய் தொற்று வர்றது மட்டுமல்லாமல் HIV வர்றதுக்கும் நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா மலம் கழிக்கிற வழி, நான் சேஃப்டி கவர்லாம் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப ஹைஜீனிக்காக தான் மெயின்டைன் பண்ணுறேன், இருந்தாலும் அந்த இடத்தில் கிருமி தொற்று நிறைய இருக்கும். ஏன்னா மலம் வெளியில் வரக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் பண்ணும் பொழுது என்ன ஆகும், கண்டிப்பாக தொற்று இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுவதற்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த காரணத்துக்காக தான் பண்ணக்கூடாது. நான் ஒரு ஃபன்னுக்காக பண்ணுறேன், ஒரு என்ஜாய்மெண்ட்காக பண்ணுறேன் அப்படின்ற ஒரு பேரில் சில பேர் இக்கட்டான சூழ்நிலையில் மாற்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? இப்போது அங்கே பண்ணும் பொழுது, அதாவது மலம் கழிக்கிற வழியில் உள்ளே விடும் பொழுது என்ன ஆகும்னா, அங்கே சரியாக வாஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போது அந்த ஒரு ஆய் அதில் ஒட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கிருமி தொற்று அந்த இடத்துல, இப்போ நல்லா இருக்கிற ஆண்களுக்கு அங்கே இந்த கிருமி தொற்று ஆகி ஃபஸ்ட்டு நல்லா இருந்தது, இப்போ என்னமோ பொறி பொறியாக வருது. ஏன்னா அதெல்லாமே அலர்ஜிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ், சடனாக இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ இந்த காரணத்துக்காகத்தான் பண்ணக்கூடாது. அண்ட் நிறைய திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்னதான், HIV வர்றதுக்கு நிறைய இருக்குது. கணவன் மனைவி மட்டுமே இருந்தாலும் சரி, கணவன் மனைவி அல்லாத வெளியில் வந்து ABC நீங்கள் போனாலும், நான் என்னதான் சேஃப்டி பண்ணாலும் கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் கிருமி தொற்று வரும். அதே போல் ஆணும் ஒரு சந்தோஷத்தில் ஈடுபடும் பொழுது அவங்க இந்த மலம் கழிக்கிறதுல பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வர்றதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு வாய் பயன்படுத்துகிறோம், மூக்கில் சாப்பிட்றோமா? கிடையாது. இந்த எக்ஸாம்பிள் போதும்னு நினைக்கிறேன். அதாவது அங்கங்கே பண்ணக்கூடிய இடத்தில் மட்டும்தான் பண்ணணும். அதை தாண்டி ஒரு ஃபன்னுக்கு பண்ணுறேன், ஒரு ஹாப்பிக்கு பண்ணுறேன்ற பேரில் இக்கட்டான நிலையில் நீங்களே உங்களை மாற்றி விட்டுக்கிறீங்கன்னு தான் அர்த்தமே. முதல்ல இதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ நவ் கிளியர், உங்களை பயமுறுத்துறதுக்கு சொல்லலை, இருக்கிற ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். நீங்கள் யதார்த்தமாக பண்ணும் பொழுது பல சிக்கல்கள் கண்டிப்பாக மாட்டிக்கும். மலம் கழிக்கிற வழி மட்டும்தான், சந்தோஷம் கொடுக்குற வழி மட்டும்தான். வித்தியாசங்கள் இருக்குது. இதில் வர்றதை கொண்டு இதில் புஷ் பண்ணி நீங்கள் திணிக்கும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படும். நீங்களே போய் சொந்த செலவில் சூனியம் வச்சு மாட்டிக்காதீங்கன்னு சொல்கிறேன். புரிஞ்சிருச்சா? ஸோ நான் சொல்கிற சில விஷயங்கள் இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறீங்க, கண்டிப்பாக இருக்குன்றதுனால தான் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். ப்ராக்டிக்கலாக உட்காந்து திங்க் பண்ணி பாருங்கள், அட ஆமாம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் மைண்டுக்கு வரும். அதே மாதிரி ஜூஸாக போட்டு குடிக்காதீங்க அப்படின்னு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். மாதுளை பழத்தை அப்படியே கடிச்சு சாப்பிடுங்க, பீட்ரூட்டை அப்படியே கடிச்சு சாப்பிடுங்க, கேரட்டை அப்படியே சாப்பிடுங்க, என் பாகற்காயை கூட அப்படியே சாப்பிடலாம். ஜூஸ் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா அந்த சத்து மிக்சியிலே போயிடும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி குடிப்பீங்க, அதில் ஒரு பலனுமே இல்லை. வாட்டர் மெலன் எடுக்கிறீங்க, கட் பண்ணுறீங்க, அப்படியே கடிச்சு விதையோடு சேர்த்து சாப்பிடுங்க. திராட்சை பழம் எடுக்கிறீங்க, அப்படியே விதையோடு வாஷ் பண்ணிவிட்டு விதையோடு சாப்பிடுங்க. இப்படி அப்படியே கடித்து சாப்பிட்றதுல கிடைக்கிற முழுமையான ஊட்டச்சத்து உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். நீங்கள் அதை வாஷ் பண்ணுறன்ற பேரில் பண்ணுற ஒரு மிஸ்டேக்கு, மிக்சியில் போட்டு அரைக்கிறன்ற ஒரு பாதி சத்து, இப்படி அங்கங்கே பாதி பாதி சத்துக்கள் போயிடுத்து அப்படின்னா முழுமையான ஊட்டச்சத்து உடம்புக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதையும் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மனநிலை சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளும் சுபா உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மறக்காமல் சுபாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மற்றவாளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹீட் ஹெல்த்தி வார்த்தைக்கு மட்டும் இல்லை, சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆரோக்கியமான மனநிலையும் ஆரோக்கியமான உடல்நிலை உடற்பயிற்சியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேக் கேர்.